எம்பெருமானது சச்சரித்திரத்தை முழுமையாகச் செவிமடுத்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் அத்தியாயம் 8. மானிட பிறவியின் சிறப்பு. சாய்பாபா உணவு பிச்சு எடுத்தல். பாயாஜபாயின் சேவை. சாய்பாபாவின் படுக்கை குஷல் சந்திரம் அவருக்குள்ள பிரேமை. இப்போது முந்திய அத்தியாயத்தில் குறிப்பிட்டுள்ளபடியே மனித வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை பற்றி ஹேமபந்த் பலபட கூறிய பின்பு சாய்பாபா அவரது உணவை எங்கனம் இறந்தார், எவ்வாறு பாயாஜபாயி அவருக்கு சேவை செய்தார், எவ்வாறு அவர் மசூதியில் தாத்தியாகோடே பாட்லியுடனும் மகள் சாப்தியுடனும் உறங்கினார், எவ்வாறு ரக்தாவை சேர்ந்த குஷல் சந்தை விரும்பினார் என்பவைகளை விளக்கிச் சொல்கிறார். மானிட பிறவியின் சிறப்பு. இவ்வியத்தகு பிரபஞ்சத்தில் கடவுள் பல கோடிக்கணக்கான மோட்சம் நரகம் கடல் வானம் இடைப்பகுதிகள் ஆகியவை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் ஜீவராசிகளை சிருஷ்டி செய்திருக்கிறார். எவருடைய புண்ணியங்கள் மேம்படுகிறதோ அவர்கள் தங்களின் செய்கைகளின் பலன்களை மகிழ்ந்து அனுபவிக்கும் தோறும் மோட்சத்துக்கு சென்று வாழ்கிறார்கள். அது முடிந்த பிறகு அவர்கள் கீழே இறங்கி வருகிறார்கள். தீமைகள் பாவங்கள் அதிகமுள்ள ஆத்மாக்களோ நரகத்துக்கு சென்று தங்கள் தகுதியுள்ள தோறும் தங்கள் தீவினைகளின் பலன்களை அனுபவித்து அவதியுறுகிறார்கள். நல்வினை தீவினை இரண்டும் சமளவாயிருப்பின் அவர்கள் மீண்டும் இவ்வுலகில் பிறக்கிறார்கள். தங்களது சுயமான முக்திக்கு உழைக்கும் முயற்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறார்கள். முடிவாக தமது நல்வினை தீவினை இரண்டுமே முழுமையாக அகற்றப்படும் போது அவர்கள் சுதந்திரமடைந்து விடுவிக்கப்பட்டவர்கள் ஆகிறார்கள். ரத்தின சுருக்கமாக உரைத்தால் அவரவர்களின் செய்கைகளுக்கும் நுண்ணறிவும் என பண்பாட்டுக்கும் ஏற்ற பிறவிகளை பெறுகிறார்கள். மானிட உடம்பின் தனிச்சிறப்பு. நாம் அனைவரும் அறிந்தபடியாக சர்வ ஜீவராசிகளுக்குள்ளும் 4 விஷயங்கள் பொதுவானதாகும். அதாவது உணவு, உறக்கம், பயம், புணர்ச்சி முதலியவை ஆகும். மனிதனுடைய விஷயத்தில் அவன் ஒரு சிறப்பான சாமர்த்தியத்துடன் இயற்கையாகவே ஆக்கப்பட்டிருக்கிறான். அதாவது மற்றெல்லா பிறப்பாலும் அடைய முடியாத ஞானத்தின் மூலம் அவன் கடவுள் காட்சியை பெறலாம். இக்காரணத்துக்காகவே தேவர்கள் மனிதனது உரிமையை குறித்து பொறாமைப்படுகிறார்கள். தங்கள் முடிவான விடுதலை பெறுவதற்காக மாண்டர்களாய் பிறப்பதற்கு ஆவல் கொள்கிறார்கள். கேவலமான அழுக்கு, சளி, கோழை, அசுத்தம் இவைகளால் நிரம்பியதும் தேய்வு, நோய், மரணம் ஆகியவற்றை காரணமாயுள்ளதுமான இம்மனித உடம்பை விட கேவலமானது எதுவுமில்லை என்று சிலர் கூறுகின்றனர். இது ஓரளவுக்கு உண்மை என்பதில் ஐயமில்லை. இவ்வாறான குற்றங்குறைகள் இருப்பினும் இம்மனித உடம்பின் சிறப்பான மதிப்பு ஜாதனில் ஞானத்தை அடைய மனிதனுக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதேயாம். மனித உடம்பினால் மட்டுமே அதன் பொருட்டை அழியக்கூடிய நிலையில்லாத உடம்பின் தன்மையை பற்றியும் இவ்வுலகத்தை பற்றியும் புலனின்பங்களின் மீது வெறுப்பையும் நித்தியானிஸ்திய வஸ்துக்களை பௌத்தலம் விவேகத்தையும் இங்கனமாக அதன் மூலம் கடவுள் காட்சியே ஒருவனைதே இயல்கிறது. அதன் அசுத்தத்தன்மைக்காக நாம் உடம்பை புறக்கணித்தோமானால் கடவுள் காட்சியை பெறும் வாய்ப்பை இழக்கிறோம். அதையே சீராட்டி புலனின்பங்களின் பின்னால் ஓடுவோமானால் அது விலைமதிப்பெற்றதாகியால் நாம் நரகடை வீழ்வோம். எனவே நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கான நெறிமுறையானது பின்வருமாறு. உடம்பை புறக்கணிக்கவோ விரும்பி செல்லமாக பராமரிக்கவோ கூடாது, ஆனால் முறையாக பராமரிக்க வேண்டும். குதிரையில் சவாரி செய்யும் ஒரு வழிப்பயணி தான் போகும் இடத்தை அடைந்து வீடு திரும்பும் வரைக்கும் தனது குதிரையை எவ்வாறு பராமரிக்கிறானோ அதை ஒப்ப உடம்பை பராமரிக்க வேண்டும். இவ்வுடம்பு இவ்விதமாக எப்போதும் வாழ்க்கையின் உச்ச உயர் நோக்கமான கடவுள் காட்சி அல்லது ஆத்மானுபூதி அடையவையோ உபயோகப்படுத்தப்பட வேண்டும். பல்வேறு ஜீவராசிகளையும் கடவுள் படைத்தாரெனினும் அவைகள் அவர் தம் வேலை அறிந்து பாராட்ட இயலாததனால் அவர் திருப்தி அடையவில்லை. எனவே அவர் சிறப்பான சாமர்த்தியமுள்ள ஜந்துவாக மனிதனை படைக்க வேண்டியதாயிற்று. ஞானம் என்னும் சிறந்த வரத்தையும் அளித்தார். அவரின் லீலையையும் அற்புதமான வேலையையும் சாதுரியத்தையும் மனிதன் பாராட்ட இயன்றபோது அவர் பெரிதும் மகிழ்ந்து திருப்தி அடைந்தார். இம்மானிட தேகம் அளித்தது உண்மையிலே நல்ல அதிர்ஷ்டமாகும். அந்தனர் குலத்தில் உதிப்பது அதை காட்டிலும் நட்பேருடையது. அதை காட்டிலும் மிகச்சிறந்த அதிர்ஷ்டமானது சாய்பாபாவின் பாதங்களில் தஞ்சமடைந்து சரணாகதி அடையும் வாய்ப்பை பெற்றதேயாகும். மனிதனின் முயற்சி. மனித வாழ்க்கை எவ்வளவு அருமையானது என்று உணர்ந்து மரணம் உறுதி என்றறிந்து அது இத்தருணத்தில் நம்மை பற்றும் என்றறிந்து நமது வாழ்க்கையின் குறிக்கோள் எய்த நாம் எப்போதும் விழிப்பாயிருக்க வேண்டும். சிறிதளவும் காலம் தாழ்த்தக்கூடாது. ஆகையால் நமது குறிக்கோளை அடையக்கூடியவரை விரைவாக செயல்பட வேண்டும். அதாவது மனைவியை இழந்தவன்
மறுமணம் புரிந்து கொண்டுள்ள மிகுதியான அக்கறை போன்றும் காணாமற் போன தன் மகனை அரசன் சல்லடை போட்டு தேடுவதைப் போன்றும் இருக்க வேண்டும். எனவே நமது இலக்கை இத நம்மிடமுள்ள முழு ஊக்கத்துடனும் பேகத்துடனும் நாம் பாடுபட வேண்டும். அதாவது தன்னை உணர்தல், நமது சோம்பேறித்தனத்தை அகற்றிவிட்டு தூக்கத்தை களைந்து அல்லும் பகலும் ஆத்ம தியானம் செய்தல் வேண்டும். இதை செய்ய நாம் தவறுவோமானால் நம்மை நாமே மிருக நிலைக்கு தாழ்த்தி கொண்டவர்களாவோம். இவ்வாறு செல்வது கடவுள் காட்சியை தாமே எழுதிய தகமை உள்ள ஞானி முனிவர சற்குரு ஆகியவைகளை அணுகுவதை நமது குறிக்கோளை அடைய மிகச்சிறந்த பலன் அளிக்கக்கூடியதும் திருத்தவமான வழியாகும். மத பிரசங்களை கேட்டும் மத நூல்களை கேட்டும் அடிய முடியாதவைகளை அம்மதிப்புமிக்க ஆத்மாக்களின் கூற்றவால் பெறலாம். சூரியன் மட்டும் கொடுக்கும் ஒளியே மற்றெல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்தாலும் கொடுக்க இயலாதை போன்று புனித நூல்கள் அனைத்தும் மத பிரசாரங்கள் அனைத்தும் சேர்ந்து கொடுக்க இயலாத ஆத்ம ஞானத்தை சத்குரு நமக்கு அளிக்கிறார். அவரின் அசைவுகளும் சாதாரண பேச்சும் நமக்கு மௌன உபதேசத்தை நல்குகிறது. மன்னித்தல், அடக்கமுடைமை, அவாவின்மை, தர்மம், உதாரகுணம், மனமே இவற்றின் கட்டுப்பாடு, அகங்காரமற்ற தன்மை மறிய நற்பண்புகள் எல்லாம் அத்தகைய தூய புனிதமான கூற்றவால் பயிற்சிக்கப்பட்டு அடியவர்களால் அனுசரிக்கப்படுகின்றன. இது அவர்களது மனதை ஒளிப்படுத்தி ஞானத்தை நல்கி தன்னை உணரச் செய்கிறது. சாய்பாபா அத்தகைய முன்னேற்றத்தை அல்ல, ஞானி அல்ல, சத்குரு ஆவார். பக்ரியை போன்றவர் நடித்தாலும் எப்போதும் ஆத்மாவிலேயே முற்றிலும் தன்மையப்பட்டிருந்தார். கடவுள் அல்லது தெய்வத்தன்மையை சர்வ ஜீவராசிகளுக்குள்ளும் கண்டு அவைகளை அவர் எப்போதும் அன்பு செய்தார். இன்பங்களால் அவர் உயரவும் இல்லை, துரஷ்டங்களால் தாட்சி உறவும் இல்லை. அரசனும் ஆண்டியும் அவருக்கு ஒன்றே. இவருடைய கடைக்கண் பார்வை பிச்சைக்காரனையும் அரசனாக்க வல்லதோ? அவர் ஷீர்டியில் வீட்டுக்கு வீடு சென்று உணவை யாசிப்பது வழக்கம். அதை அவர் எப்படி செய்தார் என்பதை தற்போது காண்போம். பாபா உணவை இறத்தல். பாபா இந்த ஷீர்டி மக்களின் வீடுகள் முன்னின்று பிச்சைக்காரனை போல ஓல் ஆசி ஒரு ரொட்டி துண்டு கொடு என்று கூவி அப்பிச்சையை ஏற்க தம் திருக்கரங்களை நீட்டி அருளினாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் ஒரு தகவரக்குவளையில் ஒரு கையில் தகரக்குவளையும் மற்றொன்றில் சோசி என்ற சதுரத்துண்டும் வைத்திருந்தார். தினந்தோறும் சில குறிப்பிட்ட வீடுகளுக்கும் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கும் பிச்சை எடுக்கச் சென்றார். திரவாகாரமான சூப், காய்கறிகள், பால், மோர் முதலியவற்றை தகரக்குவளையிலும் சோறு ரொட்டி முதலிய திறப்பொருட்களை துண்டிலும் வாங்கி கொண்டார். பாபாவுக்கு தமது நாவம் மேல் கட்டுப்பாடு உண்டாதலால் அது சுவை அறிவதில்லை. எனவே பல்வேறு பொருட்களை ஒன்று கூட்டிய ருசியை எங்கே நம்ம பொருட்படுத்த முடியும்? துண்டிலும் தகர கொலையிலும் கொண்டு வரப்பட்ட உணவுப் பொருட்கள் எல்லாம் ஒன்று கலக்கப்பட்டு பாபாவால் மன நிறைவேதும் வண்ணம் பயந்து உட்கொள்ளப்பட்டது. சில குறிப்பிட்ட பதார்த்தங்கள் சுவையானவையோ மாறாகவோ இருப்பினும் பாபா தமது நாக்கு முழுவதும் சுவை உணர்வை இழந்து விட்டதை போன்று கவனிப்பதே இல்லை. பாபா மதியம் வரை பிச்சை எடுத்தார். ஆனால் பிச்சை எடுப்பது மிகவும் நியதி இல்லாதிருந்தது. சில நாட்கள் சில சுட்டுக்களை சென்றார். சில நாட்கள் பால் 12 மணி வரையும் எடுத்தார். இவ்வாறு சேர்க்கப்பட்ட உணவு ஒரு சட்டியில் கொட்டப்பட்டது. நாய்களும் காக்கைகளும் பூனைகளும் அதிலிருந்து தாராளமாக சாப்பிட்டன. பாபா அவைகளை விரட்டியதே இல்லை. மசூதியை பெருகிய பெண்மணி 10 அல்லது 12 ரொட்டி துண்டுகளை தன் வீட்டுக்கு எடுத்துச் செல்வாள். அவள் அங்கனம் செய்வதை யாரும் தடை செய்யவில்லை. கனவில் கூட பூனைகளையும் நாய்களையும் கடுஞ்சொற்களாலோ ஜாடைகளாலோ விரட்டியறியாத அவர் எங்கன மேலையான திக்கற்ற மக்களுக்கு உணவை மறுக்க இயலும்? அத்தகைய உணவு உயர் குணமுடையோரின் வாழ்க்கை உண்மையிலேயே ஆசைகள் நிரம்ப பெற்றதாகும். ஷீரடி மக்கள் அவரை ஆரம்ப காலத்தில் ஒரு கீரப்பக்கிரியாக கருதினர். இப்பெயராலேயே அவர் அறியப்பட்ட அந்த பிச்சையான ரொட்டி துண்டுகளை உண்டு வாழ்ந்த அவர் எங்கனம் மறிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட முடியும்? ஆனால் இந்த பக்கிரியோ உள்ளத்திலும் ஒரு கையிலும் மிகவும் தாராளமானவராகவும் அவாவற்றவராகவும் தர்ம சிந்தை உள்ளவராகவும் இருந்தார். திறமில்லாதவராயும் இருப்பு கொள்ளாதவராயும் புறத்தில் தோன்றினாலும் அகத்தில் உறுதியுள்ளவராயும் நிதானமுள்ளவராயும் இருந்தார். அவருடைய வழியும் அறிவு கட்டாதது. என்னும் அச்சிறு கிராமத்தில் கூட அன்பும் ஆசீர்வாதமும் உள்ள சிலர் பாபாவை பரமாத்மா என்று உணர்ந்து மறைத்தனர். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு எழுதப்பட்டுள்ளது பாயாஜபாயின் உன்னத சேவை. தாத்தியாகோடைய பாலின் தயார் பாயாஜபாய் ஆவார். அவர் தினந்தோறும் மதியம் ரொட்டியும் காய்கறிகளையும் அடங்கிய கூடியை தன் தலையில் வைத்து கொண்டு காடுகளுக்கு போவது வழக்கம். புதர் பூண்டுகள் பல மைல் கணக்கில் அவ்வம்மையார் அலைந்து திரிந்து கீனப்பக்கிரியை கண்டுபிடித்தவர் பாகத்தில் விழுந்து அடக்கமாகவும் அசைவில்லாமலும் தியானத்தில் அமர்ந்திருக்கும் அவர் முன்னர் இலியை விரித்து ரொட்டி, காய்கறி, மற்ற உணவுப் பொருட்கள் முதலியவற்றை அதன் மேல் வைத்து அவரை பலவந்தமாக உண்மித்தார். பாயாஜபாயின் நம்பிக்கையும் சேவையும் வியக்கத்தக்கதாகும். ஒவ்வொரு நாளும் அவர் காட்டில் மதிய வேலைகளில் அலைந்து திரிந்து உணவை உண்ணும்படி பாபாவை வற்புறுத்தினார். அவருடைய சேவை, உபாசனை, தவம்,
என்று எவ்வித பெயரிட்டு அதை நாம் அழைத்தாலும் இறுதி மூச்சு வரையிலும் பாபா அதனை மறக்கவில்லை. அவர் செய்த சேவையை முழுவதும் ஞாபகப்படுத்தி கொண்ட பாபா அவரது மானுக்கு அபாரமான அளவுக்கு உதவி செய்தார். தாய்க்கும் மானுக்கும் அவர்களது கடவுளான பக்ரியின் மீது பெருமளவுக்கு நம்பிக்கை இருந்தது. பாபா அவர்களிடம் அடிக்கடி ஆண்டித்தனமே உண்மையான பிரபுத்தன்மையாகும், ஏனெனில் அது பொன் நிலைத்திருக்கிறது, புகழ்பெற்ற பிரபுத்தனம் எல்லாம் நிலையற்றவை என்று கூறுவார். சில ஆண்டுகளுக்கு பின்னால் பாபா காட்டுக்கு போவதை விட்டுவிட்டு கிராமத்தில் வசிக்கத் துவங்கினார். தமது உடமை மசூதியிலே உட்கொள்ளத் துவங்கினார். அதிலிருந்து பாயாஜபாயின் காடுகளில் சுற்றியலையும் தொந்தரவுகள் முற்று பெற்றன. மூவரின் படுக்கையிடம் இவர்களின் உள்ளத்தில் வாசுதேவர் உரைகிறாரோ அந்த ஞானிகள் எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அத்தகைய ஞானிகளின் கூற்றுவதை பெற நல்ல இஷ்டமுடைய பக்தர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தாத்தியாகுடி பாடில் பகத் மான்சாவதி என்ற அத்தகைய அதிர்ஷ்டசாலிகள் சாய்பாபான் கூற்றவை சமமாக பங்கிட்டு கொண்டனர். பாபாம் அவர்கள் இருவரையும் சமமாக நேசித்தார். இம்மூவரும் தங்கள் தலைகள் கிழக்கு மேற்கு வடக்கு இருக்கும்படி தங்கள் கால்களை எல்லாம் சந்திக்கும்படி மசூதியில் தூங்கினார்கள். தங்களது படக்கையை விரித்ததன் மீது படுத்து கொண்டு பல விஷயங்களை பற்றி அரட்டை அடித்து கொண்டும் வாம்பு பேசிக்கொண்டும் நளினவன் நிரம்பரை படித்திருப்பார். அவர்களுக்குள் யாராவது தூக்கடையாளம் தென்பட்டால் மற்றவர்கள் அவரை எழுப்பிவிடுவேன். உதாரணமாக தாத்தியா குரட்டை விட துவங்கினால் பாபாவுடன் எழுந்திருந்து பக்கப்பாட்டில் அவரை அசைத்து தலையையும் அழுத்தியும் மகள் சாவதி அவ்வாறு தூங்கினால் அவரை நெருங்கி காட்டி அணைத்தும் முதுகை பிடித்து விட்டும் கால்களை உதைத்தும் அனுப்பிவிடுவார். இவ்விதமாக 14 முழு ஆண்டுகளும் பாபாவின் மீதுள்ள அன்பால் தனது வீட்டில் உள்ள பெற்றோரை விட்டுவிட்டு தாத்தியா மசூதியில் தூங்கினார். எத்துணை மகிழ்ச்சியும் மறக்க இயலாதமான அத்தகைய நாட்கள். அவ்வன்பை எவ்வாறு அளப்பது? பாபாவின் ஆசி எங்கு நம் மதிப்பிடுவது? தனது தந்தை காலமானதும் தாத்தியா குடும்ப பொறுப்பை ஏற்றார். பின்பு தமது வீட்டிலேயே தூங்க ஆரம்பித்தார். லக்தாவை சேர்ந்த குஷல் சந்த், சீட்டியைச் சேர்ந்த கணபத் கோதை பாட்டிலை பாபா விரும்பினார். அவருக்கு சமமாக லக்தாவைச் சேர்ந்த சந்திரபன் ஷர்ட் மார்பாடியையும் விரும்பினார். இந்த ஷர்ட் காலமான பிறகு அவரது சகோதரர் புத்திரனான குஷல் சந்தி அதற்கு சமமாக அல்லது அதிகமாக கூட அன்பு செலுத்தி அல்லும் பகலும் அன்னலத்தில் கண்ணாக இருந்தார். சில சமயங்களில் மாட்டு வண்டியிலோ அல்லது குதிரை வண்டியிலோ நண்பர்களுடன் பாபா ராக்தாவுக்கு செல்வார். அக்கிராமத்து மக்கள் பேன்பாத்தி இசையுடன் வந்து கிராமத்தின் நுழைவாயில் பாபாவை வரவேற்று அவர் முன்னால் உயர்ந்து வணங்குவார்கள். பெரும் வியப்பொலிகளுடனும் விழாக்கோலத்துடனும் அவர் கிராமத்துக்குள் சென்று அழைத்து செல்லப்படுவார். குஷல் சந்த் அவரை தன் வீட்டுக்கு அழைத்து வசதியான ஆசனத்தில் அமர்த்தி நல்ல உணவளிப்பார். பின்னர் அவர்கள் சரளமாகவும் மகிழ்ச்சியுடனும் சிறிது நேரம் உரையாடிய பின் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆசையையும் நல்கிவிட்டு பாபா ஷீர்டிக்கு திரும்புவார். தெற்கே ரக்தாவுக்கும் வடக்கே நீம்கானுக்கும் இடையே சரியான மையப்பகுதியில் ஷீர்டி அமைந்துள்ளது. இந்த இடங்களுக்கு அப்பால் பாபா தமது வாழ்நாளில் சென்றதே இல்லை. அவர் எவ்வித ரயில் வண்டியையும் பார்த்ததோ பிரயாணம் செய்ததோ கிடையாது. எனினும் எல்லா வண்டிகள் வரம் புறப்படும் நேரங்கள் எல்லாமே அச்சரியாக அவருக்கு தெரியும். தாங்கள் பாபாவிடம் விடைபெற்று கொண்ட போது அவரின் அறிவுரைப்படி நடந்தவர்கள் நன்மை அடைந்தனர். அதை மதிக்காதவர்கள் பலவித துச்சம்பங்களுக்கும் விபத்துக்கும் உள்ளானார்கள். இதை பற்றியும் இன்னும் பிற நிகழ்ச்சிகள் குறித்தும் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.